வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது நேத்து நம்ம சஞ்சய் டாட்டோட பர்த்டேவை முன்னிட்டு லியோ டீம் ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. அதை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோ பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். சோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கட்ல ஒரு ஈகிளோட சிலையை காட்டுறாங்க. அதை பார்த்தப்பவே கமல் சரோட ரெஃபரன்ஸ் மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்ல சஞ்சய் டாட்டா அந்த ஈகிள் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதை பாக்குறப்ப அந்த ஈகிள் சிலை வந்து நம்ம கமல் சரோட ரெஃபரன்ஸ் இல்ல, சஞ்சய் டாட்டா தான் அந்த ஈகிள் சிலை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு வந்து புரிஞ்சுது. அப்ப லியோ எல்சியூல இல்லையா அப்படின்னு வந்து ஒரு டவுட் வருது. அப்புறம் அந்த சிலை இருக்க பேக்ரவுண்ட பார்த்தா நாரடி சாங்ல வர பிளேஸ் மாதிரி இருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னொரு கட்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நடுவுல வந்து யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. அது நம்ம சஞ்சய் டாட்டா தான் இருக்கும். நான் எப்படி சொல்றேன்னா, இது வந்து அவருக்கான ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோ. சோ அவர் தான் அதுல நடந்து வராரு அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த பிளேஸும் நாரடி சாங்ல வந்த பிளேஸ் தான் அப்படின்றது வந்து தெரியுது. அப்புறம் ஒரு கட்ல நம்ம சஞ்சய் டாட் பின்னாடி ஒரு ஆள் நிக்கிறாங்க. அந்த ஆளோட பிசிக்கை பார்த்தா அது நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால அர்ஜுனும் நம்ம சஞ்சய் டாட்டோட கேங் அப்படின்றது தெரியுது. அப்புறம் இந்த வீடியோட லாஸ்ட்ல சஞ்சய் டட் வந்து யார்கிட்டயோ கால் பேசுறாரு. அது லியோ கிட்டதான் அப்படின்றதுல சந்தேகமே வேணாம். இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு ஸ்டோரி மாதிரி தான். சஞ்சய் டட் லியோட பிரதர். லியோக்கு கீழே வேலை செய்யறது பிடிக்காதனால லியோவை போட்டு தள்ளிட்டு அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. நாரடி சாங்ல கூட ஒரு சிங்கத்தோட சிலை அவங்க பின்னாடி இருக்கும். அதே இடத்துலதான் இந்த ஈகிள் சிலை வந்து இப்ப இருக்கு. சஞ்சய் டட் வந்து அந்த இடத்த பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த லயன் சிலையை எடுத்துட்டு ஈகிள் சிலையை வச்சிருக்காங்க. அப்புறம் நாரடி சாங் எடுத்த பிளேஸ்லதான் இவரும் நடந்து வராரு அப்படின்றது வந்து தெரியுது. சோ லியோவை போட்டு தள்ளிட்டு சஞ்சய் டட் அந்த கேங்குக்கு வந்து லீடர் ஆயிடுறாரு. ஆனா லியோ சாகல, வேற ஒரு ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணி ஃபேமிலியோட ஹாப்பியா வாழ்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் போயிருது. இத நான் எப்படி சொல்றேன்னா, நாரடி சாங்ல நம்ம தளபதி அப்புறம் சஞ்சய் டட் ரெண்டு பேருக்குமே வந்து முடி பிளாக்கா இருக்கும். ஆனா இந்த கிளிம்ஸ் வீடியோல சஞ்சய் டட்டுக்கு வந்து நரைச்சு போயிருக்கு. நம்ம தளபதியோட காஷ்மீர் லுக்ல நம்ம தளபதிக்கு வந்து முடி நரைச்சு தான் போயிருக்கும். சோ ஃபிளாஷ் பேக்ல தான் நம்ம தளபதி ஒரு ட்ரக் டீலரா இருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்புறம் ஃபேமிலியோட வாழ்ற லியோ ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு வராரு. அதெல்லாம் சஞ்சய் டட்டுக்கு வந்து தெரிய வருது. அதனால அந்த பேக்கரிக்கு போய் நீ லியோ தானே, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. லியோவும் இல்ல நீங்க சொல்ற ஆள் நான் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து நடிக்கிறாரு. ஆனாலும் சஞ்சய் டட் அவரை விடாம அவங்க ஆளுங்களை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு லெவலுக்கு மேல பொறுக்க முடியாத லியோ ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றதுதான் வந்து கதை. எப்படி இவர் வந்து லியோவை போய் மிரட்டுறாரு அப்படின்னு நான் சொல்றேன்னா, நம்ம லியோட பேக்கரியில இருந்து சஞ்சய் டட் வெளியே வர மாதிரி ஒரு கட் இருக்கும் இந்த கிளிம்ஸ்ல. இந்த பிளேஸ் கூட லியோ காஷ்மீர் ஷூட் அப்ப விட்ட ஒரு வீடியோல இருக்க பிளேஸ் தான். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா சஞ்சய் டட்க்கு ஈகிள் ரெஃபரன்ஸ் தந்தனால லியோ மூவி எல்சியூல இல்லையா அப்படின்னு வந்து ஒரு டவுட் வருது. மேபி லோகேஷ் இதை வேற மாதிரி கனெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சொன்ன ஸ்டோரியும் இந்த வீடியோ கூட வந்து கொஞ்சமா மேட்ச் ஆகுது. அப்படி என்னதான் ஸ்டோரி சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அந்த ஸ்டோரியோட லிங்கும் கொடுத்துருக்கேன். டைம் இருந்தா அந்த வீடியோவும் பாருங்க. சரி, லியோ எல்சியூல வருமா இல்ல ஸ்டாண்ட் அலோன் மூவியா இருக்குமா அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாம இதே போல இன்னொரு நல்ல வீடியோல பாக்கலாம். பை.